ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கொஞ்சம் வித்தியாசமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணனா அவருடைய மீட்டப் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டியிலேருந்து கிளம்பு போய்கிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இர்ஃபான் வியூ அப்படிங்கிற யூடியூப் சேனலில் செய்கிற இர்ஃபான் ப்ரோ வந்து இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் இருக்காரு. ஸோ அவரோட மீட்டப் பார்த்தீங்கன்னா கிளம்புல தான் வச்சிருக்காரு. ஸோ கிளம்புல ஈவினிங் 8:00 வந்து அவரோட மீட்டப் இருக்குது. கண்டிலேருந்து கிளம்ப போய்கிட்டு இருக்கோம், மீட்டப்புக்கு போகலாம் அப்படின்னு. நாங்கள்லாம் யூடியூப்க்கு வரும்போது இர்ஃபான் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்து தான் நாங்களாக இருந்தாலும் யூடியூப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை நம்மளுக்கு மீட் பண்ண கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் ட்ரக்கர் ப்ரோவையும் மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இர்ஃபான் ப்ரோவை மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ மிஸ்டர் மேகாவும் இருக்கார். ஸோ அவரோட தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ போய் கிளம்பு தான் போய்கிட்டு இருக்கோம். கட்டாயம் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அது கூட பார்த்தீங்கன்னா கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். சிசி கார் பார்க்கில் தான் இருக்கோம். இப்போ நம்ம வந்து உள்ளே தான் போக போகிறோம். மீட்டப் பார்த்தீங்கன்னா 8:00 தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:00. அதனால் நாங்கள் வந்து சாப்பிட்டு சிசியில் தான் இருக்கோம். அடுத்து வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ 1 hour டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் என்னமாச்சு நம்மளுக்கு இன்னும் என்னமாச்சு பார்க்குறதா அதையும் வீடியோ எடுத்துகிட்டு ஸோ நம்ம பார்க்கலாம் இர்ஃபான் ப்ரோட மீட்டப் எப்படி இருக்குது, என்ன சொல்கிறாரு அப்படின்னு. ஸோ அடுத்து நம்ம அதை போய் பார்க்கலாம். இர்ஃபான் ப்ரோட அந்த மீட்டப்புக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துலையே இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமரா அலௌட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு பிறகு ஓகே வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளம்போ சிட்டி சென்டரில் இருந்து மீட்டப் பார்த்தீங்கன்னா கால் ஃபேஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆனிச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ப்ரோட நிறைய ஃபேன்ஸ் வரையும் கிளம்போ சிட்டி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொஞ்சம் க்ரௌட் வந்து கூடிருச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அப்படி பார்த்தீங்கன்னா கால் ஃபேஸ்க்கு வந்து மாற்றினார். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து வரையும் மீட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் தான் நம்மளுக்கு வந்து பேச அவருக்கே பேச கிடச்சி அவ்வளோ டைம் தான் கிடச்சி. ஸோ மீட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குயிக்காக முடிஞ்சிருச்சு. 8 to 9 அப்படின்னு போட்டிருந்தாரு. ஒரு 9 அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா மீட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ப்ரோட மீட்டப் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மீட்டப் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு க்ரௌட் வந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே வீடியோவில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 goal face முன்னாடி இருக்க கோல் ஃபேஸில் வந்து மீட்டப் இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்து எக்கச்சக்கமாக க்ரௌட் ஆயிருச்சு. ஸோ இது வந்து மீட்டப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இர்ஃபான் ப்ரோ வந்து பார்க்க கிடைக்கல. இந்த க்ரௌட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே க்ரௌட் வந்து ரொம்ப கூட இருந்துச்சு. உண்மையுமே எனக்கு மீட்டப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மீட்டப் முடியவர்கிட்டையுமே ஞாபகம் இல்லாத அளவுக்கு போயிருச்சு. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருந்தாங்க. இர்ஃபான் ப்ரோட மீட்டப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கோல் ஃபேஸில் தான் இருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயம் எனக்கு சொல்ல தெரியலை. நிறைய பேர் மீட் பண்ணோம், யாரோடையுமே ஒழுங்காக வீடியோ எடுக்க கிடைக்கல. ஏன்னா அவ்வளோ க்ரௌட், நான் அந்த க்ரௌடை உங்களுக்கு வீடியோவில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ க்ரௌடாக இருக்காங்க அப்படின்னு.
ஸோ அவரை சந்திச்சதுல ஒரு சந்தோஷம். ஸோ நேரில் பார்த்துட்டோம் அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.